அனைவருக்கும் வணக்கம். திதி என்ற வடமொழி சொல்லுக்கு தொலைவு என்று அர்த்தம். குறிப்பாக திதி என்பது வானவெளியில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே ஏற்பட்ட தூரத்தின் பெயராகும். பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி அல்லது அமாவாசை என்று மொத்தம் 15 திதிகள் உள்ளன. அமாவாசை, பௌர்ணமி ஆகிய 2 திதிகள் தவிர மற்ற 14 திதிகளினால் சில சுப அசுப பலன்கள் ஏற்படக்கூடும். அதேபோல் சில கிழமைகளில் சில திதிகள் வந்தால் சுப பலன்களும் அசுப பலன்களும் ஏற்படும். நற்பலன் தரும் திதிகள்: ஞாயிறு அஷ்டமி, திங்கள் நவமி, செவ்வாய் சஷ்டி, புதன் திருதியை, வியாழன் ஏகாதசி, வெள்ளி திரையோதசி, சனி சதுர்த்தசி. இத்தகைய நாட்களில் வரும் திதிகளில் எந்த ஒரு நல்ல காரியம் செய்தாலும் அது வெற்றியே கிட்டும். சுப காரியங்களுக்கு கூடாத திதிகள்: ஞாயிறு சதுர்த்தசி, திங்கள் சஷ்டி, செவ்வாய் சப்தமி, புதன் துவிதியை, வியாழன் அஷ்டமி, வெள்ளி நவமி, சனி சப்தமி. மேற்கூறியபடி குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட திதிகள் வரும்போது அந்த நாட்களில் நற்காரியங்கள் செய்வதை தவிர்ப்பது அவசியம். ஏனெனில் அன்று செய்யப்படும் நற்காரியங்கள் பலன் அளிக்காது. வளர்ப்பிறை, தேய்பிறை ஆகிய காலங்களில் சில திதிகளுக்கு 2 கண்கள் உண்டு. இத்திதிகளில் நற்காரியங்கள் செய்தால் நலன் தரும். வளர்ப்பிறை காலம் அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி திதிகள். தேய்பிறை காலம் துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி திதிகள். ஒரு கண்ணுள்ள திதிகள் வளர்ப்பிறை, தேய்பிறை காலங்களில் சில திதிகளுக்கு ஒரு கண் மட்டுமே உண்டு. அதாவது இந்த சமயத்தில் செய்யப்படும் செயல்கள் பூரண பலன் தராது. எனவே இத்திதிகளில் சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது. அந்த திதி காலங்களை தெரிந்து கொள்ளுங்கள். வளர்ப்பிறை பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, சதுர்த்தசி, பௌர்ணமி. தேய்பிறை பிரதமை, அஷ்டமி, நவமி, தசமி. பொதுவாக பலரும் தவிர்க்கும் திதிகள் வளர்பிறை, தேய்பிறை ஆகிய 2 காலங்களிலுமே அஷ்டமி நவமி திதிகளையுமே தவிர்ப்பர். அமாவாசை, பௌர்ணமிக்கு முந்தைய நாளாக வரும் சதுர்த்தசியும் அடுத்த நாளாக வரும் பிரதமையும் ஆகாத திதிகள் ஆகும். இவ்விரண்டு திதிகள் வரும் நாட்களில் எந்த ஒரு நல்ல காரியத்தை துவங்கினாலும் பொருள் நஷ்டம், எதிர்ப்பு, விரோதம், நோய் போன்ற பாதிப்புகள் வரக்கூடும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.